கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இறைமேந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பில்கிரீம் லுத்ரன் திருச்சபை சூளைமேடு சபை சார்பாக உங்களை சந்திப்பதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு இறை வார்த்தைகளை பகிர்ந்தளிக்கவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆண்டவர் தந்த அற்புதமான வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதோடு ஜெயம் டிவிக்காகவும் என் இதயபூர்வமான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக திருமறையிலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். அது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5:14 நான் வாசிக்கிறேன். எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை வணங்குவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் செபிப்போம். இந்த திருமறை வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேச, ஆண்டவர் நம்மை பலப்படுத்த நாம் அன்றாடுவோம். வாழ்வு அருளும் வார்த்தைகளை உடைய எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான வேளையிலே உம்முடைய வாழ்வு அருளும் வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம், தரித்திருக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் எங்களை போஷிப்பித்தருளும். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களுடைய உள்ளான மனிதனை நீர் பலப்படுத்த வேண்டும் என்று மன்றாடி செபிக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு சோர்ந்து கிடக்கிற எங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று மன்றாடி செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்கள் வாழ்வுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தந்துள்ள வேண்டும் என்று மன்றாடி செபிக்கின்றோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகர் இன்ப நாமத்தில் செபிக்கிறோம். செபங்கேளும் அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எபேசியருக்கு எழுதின நிருபத்தை எழுதியது யார் என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல். நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். கிபி 61 இந்த நிருபத்தை எழுதுகிறார். எங்கிருந்து எழுதுகிறார் என்று சொன்னால் சிறைச்சாலையிலிருந்து கட்டப்பட்ட அடைக்கப்பட்ட ஒரு நிலையில் இருந்து கொண்டு இந்த நிருபத்தை எபேசு திருச்சபை மக்களுக்கு எழுதுகிறார். அதில் ஏராளமான மிக முக்கியமான ஆலோசனைகளை கொடுக்கிறார். அதில் ஒரு மிக முக்கியமான ஆலோசனையை தான் உங்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த எபேசு திருச்சபைக்கு அடிக்கல் நாட்டியவர் யார் என்று சொன்னால் பவுல் என்றே நாம் சொல்ல முடியும். தன்னுடைய மிஷினரி பயணத்திலே கிட்டத்தட்ட 3 இந்த எபேசுவில் தங்கியிருந்து வசனமாகிய விதைகளை அவர் விதைத்தார். அதன் விளைவாகத்தான் அந்த திருச்சபை உருவானது. இந்த எபேசு பட்டணம் ஒரு அருமையான பட்டணம், ஒரு துறைமுக பட்டணம், ஒரு வியாபார பட்டணம். துறைமுக பட்டணமாக இருந்த காரணத்தினாலே வியாபாரத்து நிமித்தமாக அநேக கப்பல்கள் வந்து சென்று கொண்டிருந்தன. ஆகையினாலே மக்களுடைய கரங்களிலே காசும் புரள ஆரம்பித்தது. காசு வர வர அவருடைய வாழ்க்கையின் நடைமுறைகளும் மாறிக்கொண்டிருந்தன. இதெல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனிக்கிறார் அப்போஸ்தலாகிய பவுல். மட்டுமல்ல, இந்த பட்டணம் கலைக்கும் அறிவியலுக்கும்
மிகவும் சிறந்தோங்கிய ஒரு பட்டணம் என்று சொன்னால் அது மிகையாகாது. மக்களுடைய வாழ்க்கையின் நடைமுறைகள் எல்லாவற்றையும் உற்று கவனித்து கொண்டிருக்கிற பவுல் அடிகளார் தன்னுடைய விசுவாச மக்களிடத்திலே ஏதோ ஒரு குறை ஒன்றை காண்கின்றார். ஆகையினாலே தான் அதை உணர்ந்துதான் இந்த வாக்கை அவர் எழுதுகின்றார். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்படின்னு சொல்கிறார். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. அன்பானவர்களே, தூக்கம் பல வகைப்படும். அரை தூக்கம் என்று சொல்லுவார்கள். நல்ல ஏசி வசதி இருக்கும், நல்ல காற்றோட்டம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் கட்டிலில் புரண்டு புரண்டு படுப்பார்கள், தூக்கம் வராது. கடைசியில் காலையில் விடிகிற நேரத்தில் கொஞ்சம் படுத்து தூங்குவார்கள். அவளிடத்தில் கேட்டால் சொல்லுவார்கள், விடியற்காலம் வரை நான் புரண்டு புரண்டு படுத்தேன், எனக்கு தூக்கம் வரவில்லை. காலையில் சற்று நேரம் தூங்கினேன், எனக்கு கிடைத்ததெல்லாம் ஒரு அரை தூக்கம் என்று சொல்லுவார்கள். இது அரை தூக்கம். இன்னொரு தூக்கம் இருக்கிறது, மயக்க தூக்கம். அது என்ன தூக்கம் என்று சொன்னால், இருக்கிற காசை கொண்டு மதுபான கடையிலே கொடுத்து மதுபானத்தை அறிந்துவிட்டு கிடைக்கிற இடத்திலே படுத்து தூங்கி கொண்டிருப்பார்கள். அது ஒரு வகையான தூக்கம், மயக்க தூக்கம் அது. மூன்றாவதாக ஒரு தூக்கம் உண்டு, என்னவென்று சொன்னால் உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் வரும் என்று சொல்லுவார்கள். சாப்பிட்ட பிற்பாடு, மத்தியானம் சாப்பிட்ட பிற்பாடு நம்மை அறியாமலேயே ஒரு தூக்கம் வரும். நமக்கு தெரியாமலே அப்படியே கண்ணை சொக்க வைத்துவிடும். ஆகினால்தான் சொல்லுவார்கள், சாப்பிட்ட பிற்பாடு எனக்கு ஒரு குட்டி தூக்கம் போட்டால்தான் அடுத்த வேலையே உற்சாகமாய் செய்ய முடியும் என்று சொல்லுவார்கள். அது குட்டி தூக்கம். இன்னொரு தூக்கம் என்னவென்று சொன்னால், பகல் முழுவதும் வேலை செய்வார்கள், இரவிலே சாப்பிட்டு விட்டு படுப்பார்கள், ஆழ்ந்த நித்திரை கொள்வார்கள். காலையில் எழும்பி கேட்ட சொல்வார்கள், எப்போ படுத்ததான் எனக்கு தெரியும், நான் ஆழமாய் தூங்கிவிட்டேன் என்று சொல்வார்கள். இது ஆழமான தூக்கம். ஆகவே பவுலடிகளார் இதில் எந்த வகையான தூக்கத்தை குறித்து சொல்லுகிறார், அதை நாம் உற்று கவனிக்க வேண்டும். இந்த நான்கு வகையான தூக்கத்தை குறித்தும் பவுலடிகளார் சொல்லவில்லை. மக்களிடத்திலே இருந்த ஒரு ஆன்மீக தூக்கம், அவர்களுக்கு தெரியாமலேயே மயக்கத்திலே, ஒரு தூக்க மயக்கத்திலே இருந்தார்கள். அதுதான் ஆன்மீக தூக்கம். அந்த தூக்கத்தை குறித்து தான் பவுலடிகளார் எபேசு திருச்சபை மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுகிறார். அதனால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்படி என்று சொல்கிறார். என்னென்ன தூக்கம் இன்றைக்கு நம்மை பாதித்து வைத்திருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு முன்பாக சுட்டி காண்பித்து இந்த நாளின் இறை செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசிக்கின்றேன். முதலாவதாக ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19:5 19:5 ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இங்கே எலியா என்ற ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும், எலியா எப்பேற்பட்ட வல்லமை மிக்க மனிதன். கடவுளுடைய ஆற்றலையும் வலிமையையும் வல்லமையையும் பெற்று அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தின ஒரு மாபெரும் உன்னதமான ஒரு தீர்க்கதரிசி. சாரிபாத் விதவையை எவ்வாறு போஷித்தார் என்பதை நம் அனைவருக்கும் நன்றாய் தெரியும். கர்மேல் பர்வதத்திலே எவ்வாறு வல்லமை மிக்க மனிதனாய், தனி ஒரு மனிதனாய் கடவுளுக்காக பக்தி வைராக்கியமாய் நின்றான் என்பதும் நம் அனைவருக்கு தெரியும். காகங்களாய் காகலங்களை கொண்டு கடவுள் எவ்வாறு எந்த எலியாவை போஷித்தார் என்பதும் நம் அனைவருக்கு நன்றாய் தெரியும். கடவுளால் அற்புதமாய் போஷிக்கப்பட்ட மனிதன் எலியா. அப்பேற்பட்ட மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு துன்பம், தன்னுடைய உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல் என்று வந்த மாத்திரத்திலேயே அவன் ஒரு சூறை செடியின் கீழே படுத்து கொண்டு அவன் போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று மன்றாடிவிட்டு சூறை செடியின் கீழே படுத்து நித்திரை செய்தான். அந்த நித்திரை செய்த மனிதனைத்தான் ஒரு தூதன் தட்டி எழுப்புகின்றான், எலியாவே எழுந்திரு போஜனம் பண்ணு. இது என்ன நித்திரை அது? இது சோர்வு என்ற நித்திரை. இது சோர்வு என்ற நித்திரை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கூட
எதிர்பாராத பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், வியாதிகள், இது நிமித்தமாகவே அநேக நேரத்திலே நாம் சோர்ந்து போயிருக்கிறோம், நாம் கலங்கி போயிருக்கிறோம். இது ஆகையினால் நம்மை தெரியாமலேயே என்னடா வாழ்வு இது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு ஆழ்ந்த சோர்வு என்ற நித்திரைக்குள்ளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் பாருங்கள், எலியாவும் அதைத்தான். அப்பேர் ஒரு ஆற்றல் மிகுந்த மனிதன், எதிர் தன்னுடைய வாழ்வுக்கு ஒரு அச்சுறுத்தல் என்று வந்த மாத்திரத்திலேயே அவன் சோர்ந்து போய் கிடக்கிறான். கடவுள் அவனை எழுப்புகின்றார், தூதனை அனுப்பி எழுப்புகின்றார், எழுந்திரு போஜனை பண்ணு அப்படி என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தெரியாமலே ஒரு ஆழ்ந்த நித்திரையிலே இருக்கிறோம், சோர்ந்து போய் கிடக்கிறோம். அதுதான் சோர்வு என்ற நித்திரை. ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திரு அப்படி என்று சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, வாழ்க்கையின் எதிர்பாராத பிரச்சனையினாலும் தோல்விகளினாலும் துவண்டு போய் முடங்கி போய் கிடக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திருங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். எம்மாவூர் சீஷர்களை பாருங்கள், இயேசுவோடு இருந்தவர்கள், இயேசுனுடைய போதனைகளை கேட்டவர்கள், இயேசு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு பிற்பாடு அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து உணர்வற்றவர்களாக அவர்கள் கலங்கி தவித்தார்கள், சோர்ந்து போயிருந்தார்கள். தன்னுடன் உடன் வருகின்ற இயேசுவை அடையாளம் கொண்டு கொள்ள முடியாமல் தங்களுடைய வருத்தத்தை, வேதனை அவர்கள் தெரியப்படுத்துகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு ரட்சிப்பார் என்று நம்பியிருந்தோம், ஆனால் அது நடக்காமல் போயிற்று அப்படி என்று சொல்லுகிறார்கள். அதான் மனச்சோர்வு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனச்சோர்வோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திருங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். நாம் எழும்புகின்ற போது, நம்முடைய மனச்சோர்வுகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு எழும்புகின்ற போது, நம்பிக்கையோடு எழும்புகின்ற போது, கடவுள் நம்மை பிரகாசிப்பிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அன்பானவர்களே, மனச்சோர்வு என்பது மிகவும் ஆபத்தானது, மிகவும் ஆபத்தானது. ஆகவே நாம் இதை உணர்ந்து அதிலிருந்து நாம் எழும்ப முற்படுவோம். எலியா முடங்கி போய் கிடந்தான். கடவுள் சொன்னார், எழுந்திருப்பா. தூதனை அனுப்பி சொன்னான், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படி என்று சொல்லி கடவுள் அங்கிருந்து தூதன் மூலமாக புறப்பட வைக்கின்றார். 40 நாட்கள் கால்நடை இரவு பகலாய் நடையாக நடந்து வந்து சேர்கின்றான். பாருங்க, அதே எலியாவை கொண்டுதான் கடவுள் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக யெகூவை நியமனம் செய்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் எலிஷாவை எலியாவுடைய ஸ்தானத்திலே அபிஷேகம் பண்ண வைப்பதும் இந்த நிகழ்வுக்கு பிற்பாடுதான். இதை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் வாழ்க்கையிலே சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்த பிற்பாடுதான் எலியா ஒரு கிங் மேக்கராக ஆக்கப்படுகின்றான் என்ற செய்தியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்து இயேசுக்குள் அன்பானவர்களே, எதை குறித்து நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம், மனச்சோர்வுக்குள்ளாயிருக்கிறோம், தூங்கி கிடக்கிறோம், ஆண்டவர் சொல்கிறார், எழும்புங்கள் அப்படின்னு சொல்கிறார். உண்மையாகவே திட விசுவாசத்தோடு நாம் எழும்புவோம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். செபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான வேலைக்காக நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனையினாலும் போராட்டங்களினாலும் அநேக நேரத்திலே மனச்சோர்வு என்ற நித்திரைக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. அந்த நித்திரையை நாங்கள் சரியான விதத்திலே அடையாளம் கண்டுகொண்டு அதிலிருந்து விழித்தெழும்பி கர்த்தாவே உம்மால் நாங்கள் பிரகாசிப்பிக்கப்பட்ட மக்களாக திகழ ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடி செபிக்கின்றோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆசீர்வாத கரத்தை நீட்டி தொட்டு ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை நீ பூர்த்தியாக்கும், அவருடைய வாழ்விலே இருக்கிற மனச்சோர்வுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அகற்ற வேண்டும் என்று மன்றாடி செபிக்கின்றோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இறைமீந்தன் இயேசுவின் திருபெயரில் மன்றாடி செபிக்கின்றோம். எங்கள் மன்றாட்டை கேளும் அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளுடைய அன்பு, தூயாவியானுடைய அருள் கொடை, பேராசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் இன்று சதா காலம் தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பில்கிரிம் லுத்ரன் திருச்சபை சூளைமேடு சார்பாகத்தான் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறது.
இந்த இறை வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் தயவு கூர்ந்து எங்களுக்கு நீங்கள் கடிதம் எழுதுங்கள். உங்கள் அனைவருக்கும், கடிதம் எழுதுகிற ஒவ்வொருவருக்கும், தற்கொலை எண்ணத்தை வென்ற மாவீரர்கள் என்ற புத்தகம் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைக்கப்படும். அதேபோல் அன்பானவர்களே, இந்த ஊழியத்தை நீங்கள் உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எங்களுடைய முகவரிக்கு நீங்கள் மணி ஆர்டர் செய்யலாம். இல்லை என்று சொன்னால் ஜிபே மூலமாகவும் நீங்கள் உங்கள் காணிக்கையை எங்களுக்கு அனுப்ப முடியும். எங்களுடைய முகவரியை நாங்கள் சொல்லுகின்றோம். பில்கிரிம் லுத்தரன் திருச்சபை அல்லது மோட்ச யாத்ரீகர் லுத்தரன் திருச்சபை, பாஷா தெரு, சூளைமேடு, சென்னை 94. மீண்டும் சொல்லுகிறேன், பில்கிரிம் லுத்தரன் சர்ச், பாஷா ஸ்ட்ரீட், சூளைமேடு, சென்னை 94. கர்த்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பில்கிரிம் லுத்தரன் திருச்சபை அல்லது மோட்ச யாத்ரீகர் லுத்தரன் திருச்சபை, பாஷா தெரு, சூளைமேடு, சென்னை 94. மீண்டும் சொல்லுகிறேன், பில்கிரிம் லுத்தரன் சர்ச், பாஷா ஸ்ட்ரீட், சூளைமேடு, சென்னை 94.